Hey guys, welcome to G-Trends, India Shoes Expert. I'm Gunashekar, the Fooder Explorer. Today, we're going to talk about Asian brand and the latest launch of a running shoe. Asian brand, we have a lot of products to review. Today, we're going to talk about the color options are unique and different. That's why this particular shoe provides comfort and better. So, today, we're going to talk about the product, Asian brand, and the Innova 15. Innova car pair, a shoe we're going to talk about. Let's go to the video. If you start the review, subscribe to our channel. Subscribe to the bell icon and click the bell icon. Share this channel with your friends and share the latest updates. In the Asian brand, this particular Innova 15 model is created in the first look like a sixer. Because the design is very neat and at the same time, some attractive designs will provide. This shoe is also a plain design. There is a color variation and graphic printing. Definitely, you can wear it and feel it. So, one product is first look on the impressive amandichana selling point la konja better perform panum. So, in the shoe ma better way perform panniterukku. So, adutha indha shoe la use panniruka materials enna na abingara nama paathalam. So, poduvave running illa multi purpose shoes nama eduthidamna innikku iruka trend ku flyknit upper da vandu maximum dominate pannudhu upper material la. So, specifically na inga running shoe premium ma select panninga definitely la nama flyknit upper edirpaakkuradhu or yadarthamana vishayam da. So, adukketha mariye Asian brand la indha kudiya indha particular Innova model vandu complete ah flyknit la kuduthirukanga. But matha brand ku ivangalukku enna difference appdi solli paathamna poduva nama ஒரு பர்టిక్యులர் பிராண்ட் எடுத்துட்டோம்னா அந்த ஒரு செக்மெண்ட்ல வரக்கூடிய ஷூஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளைனி டப்பர்மே ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ்ல தான் வந்து நிட் பண்ணிருப்பாங்க பட் ஏஷியன் பொறுத்த வரைக்கும் இந்த பர்టిక్యులர் பிராண்ட்ல வரக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஷூமே டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் நிட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க சோ நீங்க இதே பிராண்ட்ல இதே பிரைஸ் ரேஞ்சுக்கு வேற ஷூ போனீங்கனா அதுல இருக்கக்கூடிய நிட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் அதே மாதிரி இந்த பர்టిక్యులர் ஷூலயும் எடுத்துட்டோம்னா நிட்டிங்கோட பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதனால என்ன டிஃபரன்ஸ் அப்படி சொல்லி கேட்டோம்னா குவாலிட்டி வைஸ் சேமா இருந்தாலும் கூட பாக்கறதுக்கான அந்த டிசைன் ஏஸ்தெடிக் லுக் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா மாறும் சோ அதே மாதிரி இந்த பர்టిక్యులர் ஷூலயும் அது ப்ராப்பரா வர்க் ஆயிருக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தோம்னா கொஞ்சம் அகலமான நிட்டிங்ல கொடுத்திருப்பாங்க அதுக்கு உள் பக்கம் வந்து ஒரு ஒயிட் கலர் லைனேஜும் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க ஸோ டபுள் கலர் டோன் தான் இந்த ஷூவை காமிக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி சைட் லேயர் அண்ட் பேக் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிட்டிங் வந்து ரொம்ப நெருக்கமாக பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து ஷூ சீக்கிரம் கிளியாமல் இருக்கிறதுக்கும் நல்லா லாங் லாஸ்டிங் லைஃப் டைம் கொடுக்கறதுக்கும் இந்த நிட்டிங் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் அதே மாதிரி இந்த நிட்டிங்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சிங்கிள் கலர் பிளெயினாக கொடுக்காம இந்த பர்டிகுலர் நிட்டிங்லேயே வந்து பிளாக் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இந்த அப்பருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேஸ் வர இடத்துல தென் அதேமாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் கிளிட்டர் ஆகிற ஷேப்பில் இருக்கனால நமக்கு நம்ம வெளியில் போட்டு நடந்து போகிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் லுக்கை நம்ம ஷூக்கு ப்ரொவைட் பண்ணும் பர்டிகுலர் மாடல் ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ஷூ அப்படிங்கிறனால ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் யூஸ் பண்ணியிருக்க லேஸ் மொதல் கூட நல்ல ஹை குவாலிட்டி லேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு போகாத மாதிரி நல்லா லாங் லாஸ்டிங் லைஃப் தர மாதிரியான ஒரு லேஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென் அதே மாதிரி இந்த ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க இந்த டன்க்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குஷனிங் ஃபீல் வந்து நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ ஒரு பக்கமான குஷனிங் கொடுக்குறப்ப நம்ம லாங் டேர்ம் வேர் பண்ணோம்னா நம்ம கால் லேஸ் கட்டினதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குஷனிங் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்காது இந்த ஷூக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஷூக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க இன்சோல் மெட்டீரியல் ஸோ இன்சோலில் பெரிய வேரியேஷன்ஸ் எதுவுமே கிடையாது ஆஸ் யூஷுவல் ப்ரீமியம் கேட்டகரியில் வரக்கூடிய அதே மெமரி ஃபோம் இன்சோல் தான் இந்த ப்ராடக்ட்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ மெமரி ஃபோம் வந்து நல்லா திக்னஸாக டென்சிட்டியாக இருக்குது ஒரு சில பிராண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னம்னா மெமரி ஃபோம் இன்சோல் போட்டிருப்பாங்க பட் வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது சீக்கிரம் வந்து அந்த பவுன்சிங் எஃபெக்ட் வந்து சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும் பட் ஏஷியன் கேம்பஸ் பார்க் இந்த மாதிரி ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல லாங் லாஸ்டிங் லைஃப் டைம் கொடுக்கக்கூடிய நல்ல டென்சிட்டியான மெமரி ஃபோம் மெட்டீரியல் போட்டிருப்பாங்க ஸோ இது நம்ம லாங் டேர்ம் ஒரு ஷூ வேர் பண்ணுறப்ப நம்ம காலுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக ரொம்ப எப்பயுமே எஃபெக்டிவாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் கொடுத்துருக்க இன்சோல் வந்து இந்த ஷூக்கு ப்ராப்பராக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஸ்பெசிஃபிக்காக ரன்னிங் பண்ணுறப்ப இதோட எஃபர்ட் வந்து நல்லாவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஜிம் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இந்த ஷூக்கில் ப்ரொவைட் பண்ணிக்கக்கூடிய லைனிங் மெட்டீரியல் நம்ம எடுத்துட்டோம்னா இது கேஷுவலாக நமக்கு எல்லா ஷூலையும் வர மாதிரியான ஒரு நார்மல் ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இது கேம்பஸ் பிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சில ஷூஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் குவாலிட்டி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு மெட்டீரியல் எல்லாட்டையும் கூட ஆவரேஜான ஒரு நார்மல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் இன்னும் பெட்டரான ஃபீல் அது ப்ரொவைட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட் இதோட இந்த லைனிங் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் மற்றபடி கம்ஃபர்டபுள் வைஸில் எந்த ஒரு குறையுமே இருக்க தாராளமாக நல்ல கம்ஃபர்டபுள் ப்ரொவைட் பண்ணும் அதுக்கேற்ற அளவுக்கு இதில் வந்து சைடில் குஷனிங் வந்து ரொம்ப பெட்டராகவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு ஃபைனலாக இந்த ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க மிட் சோல் அண்ட் அவுட்டர் சோல் மெட்டீரியல் பற்றி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஷூவோட மிட் சோல் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பைலான் சோல் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஷூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த மிட்சோலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கிளிட்டரிங் ப்ளூ கலரில் ஒரு கம்ப்ளீட்டான ப்ளூ ஷேட் கிளிட்டர் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க தென் அதே உள் பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளாக் கலரில் இந்த மிட்சோல் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சோலோட கலர் வந்து மேலே கொடுத்துருக்க கிராஃபிக்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலர் டோனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க
பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் மொத்தம் 4 கலர் வேரியன்ட் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த பிளாக் கலர் வேரியன்ட்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பர்டிகுலர் கலர் வேரியன்ட் கொஞ்சம் டிமாண்டான சேல்ஸ்லேயே போயிட்டு இருக்கு. இந்த ஷூவை யூஸ் பண்ணி அவுட்டர் சோல் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷூ வந்து நம்ம இன்டோர் அவுட்டோர் ரெண்டுக்குமே செட் ஆகிற மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்டர் சோல் நமக்கு டிபிஆர் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிபிஆர் சும்மா பேருக்கு மேலே டோலையும் ஹீலையும் மட்டும் கொடுக்காம கம்ப்ளீட்டாக என்டையர் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் என்டையர் ஏரியாவுமே நமக்கு டிபிஆரில் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரிப் வந்து நமக்கு எல்லா சர்ஃபேஸ் வெட்டாக இருந்தாலும் ட்ரையாக இருந்தாலும் அவுட்டோரை யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லிப்பரி சர்ஃபேஸாக இருந்தாலும் நல்ல கிரிப்பை நமக்கு இந்த ஷூ வந்து டெஃபினட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். சின்ன லெவலில் நம்ம ட்ரக்கிங் போகிறது பைக் ரைடிங்க்கும் இந்த ஷூ வந்து ப்ராப்பராக நமக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்குது, கிரிப்பும் ரொம்ப பெட்டராகவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இந்த ஷூவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவ்வளோதான் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இந்த ஷூவில் வரக்கூடிய சைஸ் வேரியன்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியனில் மென்ஸ் சைஸ் கேட்டகரியில் 6-10 சைஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மாடல் அவைலபிளாக இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இல்லை மொத்தம் 4 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த ஷூ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதில் எனக்கு பர்சனலாக பிடிச்சி இந்த பிளாக் கலர் தான், பிகாஸ் இதோட சோல் அண்ட் கலர் காம்பினேஷன் ரொம்ப ப்ராப்பராக இந்த ஷூக்கு பக்காவாக மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறப்பே தெரியும். 4 கலர் வேரியன்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் மாடலோட ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம என்னதான் ஷூவோட ஸ்பெக் பற்றி பேசினாலும் ப்ரைஸ் கன்ஸ்ட்ரெயின் வரப்ப நம்ம அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நம்ம பட்ஜெட்டில் அது இருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பர்டிகுலர் மாடலோட எம்ஆர்பி கோட் பண்ணியிருக்கிறது 1000999, 2000 கோட் பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ் யூஸ்வல் இதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100, வெறும் 1100 இந்த ஷூ வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 1100 தாராளம் இந்த ஷூ செம ஒர்த்தாக இருக்கும். பிகாஸ் சேம் குவாலிட்டியில் அதர் பிராண்ட்ஸில் வரக்கூடிய ஷூஸோட ரேட் வந்து 1300 அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்குது. பட் அதே குவாலிட்டி 1300 என்ன குவாலிட்டி வருமோ, சேம் குவாலிட்டி சேம் ஸ்பெசிஃபிகேஷன் ஈவன் மோர் பெட்டர் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி 1100 ஒரு 200 இன்னும் கம்மி பண்ணி இந்த ஷூவை ப்ரொவைட் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான். முக்கியமாக நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்குறப்ப டெஃபினெட்டாக வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஷூவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் வந்து ஷூஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ரிவ்யூஸும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.